ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சிக்மா ரீசெண்டாக வந்துச்சு, அது எதனால் ஓப்பன் ஆகல, எதனால் எப்போ டவுன்லோட் ஆகும், எப்போ ரீசெண்டாக வரும், எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ டவுன்லோட் போட்டிருப்பீங்க 250 MB. ஆனால் அவங்க வந்து ரீசெண்டாக இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க அஃபிஷியலாக ஒரு இது லீக் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே பொறுமையாக ஷோ ஆகும். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல் த சர்வர் க்ளோஸ்டு, அதாவது டெம்பரவரியாக தான் அவங்க விட்டுருக்காங்க. அது ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க வந்து ட்ரையல் பார்த்துருக்காங்க. அந்த ட்ரையல் பார்த்தனால கடைசியில் அவங்களுக்கு வந்து ரொம்ப பேர் டவுன்லோட் பண்ணுறாங்களா என்னன்ட்டு அவங்க வந்து பார்த்துருக்காங்க. இப்போ வந்து நிறையா பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நான் முடிஞ்சளவுக்கு சுப்பு மாதிரியே பேசுகிறேன், உங்களுக்கு கண்டென்ட் நல்லா போட பார்க்குறேன். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து டேட்டு சொல்லியிருக்காங்க, அதாவது இப்போ 17 டிசம்பர் அப்படிலாட்டினா 2023 ஸ்டார்டிங்கில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மாதிரி நீங்கள் இந்த மாதிரியே தான் சிக்மா எப்படின்னா வச்சுக்கோங்களேன், பழைய மாதிரியே தான் விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, எல்லாமே நியூவாக ஆட் பண்ணி விடுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டாப்அப் அது தெரியல, ஆனால் வெப்பனு அதுக்கப்புறமே ஸ்டோரு நிறையா இது ஆட் பண்ணி விடுவாங்க. முன்னே பார்த்தீங்கன்னா அதில் வந்து எதுவுமே ஆட் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. என்னடா ஆட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரு எதுவுமே இருக்காது, அதில் வெறும் ஒரே ஒரு கேரக்டர், ஒரு மேல் கேரக்டர் ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஷூ ஒரு பேண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து அவ்வளோக்கும் கிராஃபிக்ஸ் அதிகமாக கொடுத்துருந்தனால வந்து கிராஃபிக்ஸை கம்மியாக பண்ணிட்டு ஒரிஜினல் ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிட்டு எல்லாமே நமக்கு செக்யூராக அனுப்புவாங்க. அதே மாதிரி எஃபி ஐடிலாம் நம்ம ஐடியெலாம் லாகின் பண்ண முடியாது, புது ஐடி தான் லாகின் பண்ண முடியும். பழைய ஐடி பார்த்தீங்கன்னா சிக்மாவில் விளாண்டுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஐடி கூட வராது, நியூவாக தான் வரும். அதுவும் கெஸ்ட்டு இது மாதிரி எது கொடுத்தீங்கனாலுமே நியூவாக மட்டும்தான் வரும். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா வச்சுங்களேன் அது வந்து புதுசாக நியூவாக தான் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன, நீங்கள் வந்து சிக்மா வச்சுருந்தீங்கன்னா எல்லாருமே டெலிட் பண்ணிடுங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மான்டேஸ் அப்படின்னு காமிக்கும், மான்டேஸ்னு சாரி மாற்றி சொல்லிட்டேன், அதாவது அது வேறு மாதிரி காமிக்கும். அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை அப்படியே தான் காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வச்சுருந்தாலும் வேஸ்ட்டு தான், அந்த கேம் உள்ளேயே போகாது. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வச்சு சும்மா ஒரு பேருக்கு தான் நீங்கள் வந்து வச்சுருக்க முடியும். அதனால் வந்து அதை டெலிட் பண்ணிடுங்க. வச்சுருந்தீங்கன்னா அது வந்து வச்சுருந்தே வேஸ்ட்டு தான், நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடுங்க. அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் எண்டு அப்படிலாட்டினா அடுத்த மாதம் ஃபஸ்ட்டுக்கே வந்துடும். அதில் வந்து நல்ல அப்டேட்டாக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க, இந்த மாதம் 17 டிசம்பர் அப்படிலாட்டினா அக்யூரேட்டாக 2023 ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கும் தான் அந்த லீக் சொல்லியிருக்காங்க. லீக்கர் சைட்லேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ அந்த சிக்மாவை ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம், அதை ப்ளே பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராலையுமே ப்ளே பண்ண முடியாது. அதுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது என்ன காமிக்கும்ட்டு, மெயின்டென்ஷன் காமிக்கும். உங்களுக்கு போன வாட்டி மெயின்டென்ஷன் சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன், என்ன காமிக்குங்கன்னா வச்சுக்கோங்களேன் மெயின்டென்ஸ் அப்டேட்னு காமிக்கும். ஏன்டா அப்படி காமிக்கும்னா, அவங்க வந்து அதை சொல்கிற ட்ரைலருக்கு தான் விட்ருக்காங்க. ஏதாவது இப்போ இந்த மாதம் கடைசிக்கோ இல்லை அடுத்த மாதம் 2023 ஃபஸ்ட்டுக்கோ வரும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் ப்ளே ஸ்டோரில் கூட அந்த கேம் ஆட் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து ஏன்னா ட்ரைலர் தான் விட்ருக்கான், மெயின் பிக்சர் என்ன ஆரம்பிக்கவே இல்லாமல். அதனால தான் அவன் வந்து சிப்வைலாம் அவன் கொடுத்துருக்கான், 250 MB போட்டு சும்மா இப்போதைக்கு பார்த்துக்கலாம் என்ன எல்லாம் ஏற்றுறாங்களோ என்னன்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான். நம்ம வந்து அவனை யூஸ் பண்ண முடியாது, நம்மளை வச்சு அவன் நல்லா கேம் விளாட்றான். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கேம் தாங்க, எந்த குத்தமுமே சொல்ல முடியாது, ரொம்ப கிராஃபிக்ஸானா இருக்குது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்ருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதம் ஃபஸ்ட்டுக்கோ இல்லை இந்த மாதம் லாஸ்ட்டுக்கோ அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு வந்துடும் கண்டிப்பாக. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நல்ல அப்டேட்டாக கொண்டு வரான்னு எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லாத்துக்குமே வருத்தமாக தான் இருக்கும். அது வரைக்கும் அவன் நல்லதாகவே கொண்டு வருவான்னு நம்ம வந்து முடிவு எடுத்து நம்மளாக தான் வெயிட் பண்ணணும். அதனால் வந்து யாருமே வருத்தப்பட வேணாம், நம்ம கண்டிப்பாக அவன் கொண்டு வருவான், கொண்டு வராமல் இருக்க மாட்டான். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், நல்லதாகவே கொண்டு வரனால கொஞ்சம் லேட்டாகும். அதனால் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சூப்பரான அடுத்த கண்டென்ட்டில் நம்ம பார்க்கலாம், சூப்பரான கண்டென்ட்டில். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க.